बालैया अयो ஈஸ்வரி என்ன இது என்னாச்சு என்னாச்சுமா இவ வேலை செய்ற ராயல் சில்க்ஸ் ஓனரோட பையனை இவ காதலிச்சிருக்கா அவன் இவளை ஏமாத்திட்டான் இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த பரதேசிக்கு இன்னைக்கு தான் கல்யாணமே நீ மட்டும் கேட்டி தனியா சாவறா எங்களையே சேர கொள்ள வேண்டியதுதானே படிக்க வேண்டியது இவளை இல்ல இவளை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானே அவனதான் அவனுக்கு ரெண்டு அரை விட்டு இவ கழுத்துல தாலிய கட்ட வைக்க கரெக்ட்டா சொன்னமா பாலையா சீக்கிரம் கிளம்பு ஓகே இருங்க இது புனிதமான கல்யாண விஷயம் தண்ணி அடிச்சிட்டு போய் அங்க பேசினா தப்பு நம்மளோட ஆயிடும் இது பொம்பளைங்க விஷயம் லேடிஸோட பவர் என்னன்னு நான் அங்க காட்டுறேன் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஓகே கல்யாணத்துக்காக தொழிலாளிங்க சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு பட்டு வேட்டி சட்டை வாங்கிங்க தம்பி ஏன் கம்பெனி நூல் எடுத்து ஏன் கம்பெனிலேயே தயாரிச்சு ஏன் கம்பெனியோட கவர்லயே போட்டு ஏன் பிள்ளைக்கே கல்யாண கிஃப்டா கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஏய் விஐபிங்க வர நேரமாச்சு சீக்கிரம் கிளம்புங்க போங்க போய் பின்னாடி வரிசையில உட்காருங்க போங்க ஏய் உங்களுக்கு சாப்பாடு கூட டேபிள் மேல கிடையாது கீழே கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடணும் போங்க போங்க சீக்கிரம் இப்படி பேசுறீங்க லேபரர்ஸ் அவங்கள கீழ தான் அடக்கி வைக்கணும் சமமா உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும் அதனால தான் அப்படி சொன்னேன் நான் உங்ககிட்ட சொன்னல இந்த பொண்ணு தான்மா வாய மூடுறா உங்க பையன் சுதீர் இந்த பொண்ண காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண எப்படி அவ ஒரு வேலைக்காரி ஏன் கம்பெனில வேலை செய்யற லேபர் அவ எனக்கு மருமகளா அத பத்தி முடிவெடுக்க வேண்டியது உங்க பையன் தான் பதிலே இவன் சொல்லட்டும் வாய மூடு தப்பு என்ன அவ மட்டும் தெரியாவா பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பான விஷயம்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா அவ எதுக்காக முந்தானிய வரிச்சா வேண்டாம் சொல்ல வேண்டியதுதானே எனக்கு தெரியும் அவளுக்கு தேவை என் பையன் இல்ல பணம் பணம் அதுக்காக தான் அவ படுத்தா மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்க இல்லன்னா இவளுக்கு என்ன நடந்ததோ அதை இங்க எல்லாருக்கும் நான் நடத்தி வைப்பேன் நிறுத்தியா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் மட்டும் நினைச்சிடாத புதுசா கொஞ்சம் பணத்தை பார்த்த உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏன் சர்வீஸ்ல நான் நிறைய பாத்திருக்கேன் யாரா நீ லேபர் ஹோம் பாஷையில லோ கிளாஸ் ஒரே டைலாக்ல எல்லாரையும் கை தட்ட வைக்கிற பெரிய டேஞ்சர் பார்ட்டி மாதிரில தெரியுது உன்ன பார்த்தா ஏய் டைலாக் பேசுறதுல மட்டும் இல்ல ஆக்சன்ல கூட கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான் ஏன்னா அடிக்கிறது ராயல் சேலஞ்ச் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அதனால சேலஞ்ச் தான் டேய் சாதாரண கூலி நீ ஏங்கிட்ட உனக்கு என்னடா சேலஞ்ச் கூலி கூலின்னு ஒவ்வொரு வார்த்தையிலயும் சொல்லிட்டு இருக்கியே அந்த கூலிக்காரங்க உங்ககிட்ட இல்லன்னா உனக்கு ஏசி காரும் கிடையாது ஏசி ரூமும் கிடையாது நீ பணக்காரனா இருக்கிறதுக்கும் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் இந்த லேபர் தான் காரணம் இந்த லேபர்ஸ் இல்லனா நீ எல்லாம் பிச்சை தான்டா எடுக்கணும் அப்பேற்பட்ட லேபர்ஸ் நீ கேவலமா பேசுறியா மரியாதையா உன் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சிரு இல்லன்னா இல்லன்னா பேத்துருவோம் பேத்து ஓகே மை டியர் லேபர்ஸ் தட்டுங்க கட்டி மேளம் என்ன ஏல ஆயிடு இந்த லேபர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா அதே மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு இல்லன்னு வையே முன்னாடி உங்க அப்ப சைக்கிள்ல லோடு லோடா துணியை வச்சுட்டு ரோடு ரோடா அலைஞ்சானே விக்கிறதுக்கு அந்த நிலைமை தான் உனக்கு வந்துடும் புரிஞ்சுக்க சிறப்பு என்னையா யோசிச்சுட்டு இருக்க ஒரு காலத்துல உங்க அம்மாவும் சேல்ஸ் கேர்ள் தான் மறந்துட்டியா மகிழ்ச்சி இப்ப இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்ககிட்ட யாருமே வேலைக்கு வர மாட்டோம் சொல்லு கல்யாணத்தை நடத்துறியா கம்பெனிய மூடுறியா சத்தமா 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 சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க சொல்லு கல்யாணமா
க்ளோசிங்க இதுக்கு மேல என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்க வரட்டு கௌரவத்தை மூட்டு கட்டி வை அதுதான் உனக்கு நல்லது இந்த பொண்ண மருமகளா ஏத்து நல்லபடியா வாழ வை வாங்க நீங்க வாங்க தம்பி கல்யாணத்தை நாம நடத்துவோம் வாங்க 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 எல்லாரும் வாங்க என்னங்க டேய் என்னடி ஏ மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமா Superb, simply beautiful. இந்த உலகத்துல ஒவ்வொரு கலைஞனும் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இவர்தான் ஒரு உதாரணம். ஒரு குரு கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டவங்க கிட்ட கூட இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்காது. பாலியாக்குள்ள இருக்கிற கலைஞனை வெளியில கொண்டு வந்துட்டேனா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய டான்சரை கொடுத்த பெருமை என்ன வந்து சேரும். நீ ஆசையும் நிறைவேறிடும். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்வியா? 100 விஷயம் வேணா கேளு. எதுக்காக வேணாலும் நான் பதில் சொல்றேன். இந்த குடியே ரவுடி சத்தியம் நிறுத்தினா நீ எவ்வளவு பெரிய ஆளாவா தெரியுமா? ஹோல்டன் ஹோல்டன் கிளாஸ் எல்லாம் வேண்டாம். ரவுடி செய்ய வேணாங்கற பாக்குறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மெதிக்கிற அதனால இவங்களுக்கு எல்லாம் நீ பெரிய தாதாவா தெரியற. தாதாவா? நல்லவங்களுக்கு லேபர்ஸ்க்கு அநியாயம் நடந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உடனே அங்க போவேன், தூக்கி போட்டு மெதிதான். அதான் என் ஸ்டைல். அப்படினா நீ பண்ற இந்த ரவுடிசம் எல்லாத்தையும் நிறுத்த மாட்டியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கோவில் இருக்க பூசாரி உண்டியல எடுத்துட்டு வந்து ஓட்டானா, கோவில் இருக்க தேங்காவை எடுத்து அவன் தலைமண்டலே ஓங்கி அடிப்பாரு. அது பூஜாரியோட கடமை. கடவுளுக்கு சந்தோஷம். என்னது, பூசாரி கூட இம்சம் பண்ணுவாரா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல, இந்த காலத்துல அதான் நியாயம். எந்த சாமி கையில ஆயுதம் இல்லைன்னு சொல்லு. சிவனுக்கு சூலம், விஷ்ணுவுக்கு சக்கரம், ஐயப்பனுக்கு வில்லு, அவ்வளவு எதுக்கு? நம்ம ஊர்ல இருக்காங்களே, அதான் கனக துர்க்கம்மா தேவி கையில ஒரு பெரிய சூலம், பத்தாக்குறைக்கு கால்ல ஒருத்தனை போட்டு மெதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களா? இல்ல, அந்த காலத்து ரவுடி, அதனாலதான் கெட்டவனை தூக்கி போட்டு மெதிச்சாங்க. ஒரு கெட்டவனை அழிக்கிறது ரவுடிசம்னா நானும் ரவுடி தான். சரி, என் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா இனிமே நீ யாரையுமே அடிக்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. என்னது, உனக்கு பிடிக்கலன்னா நான் மாறணுமா என்ன? சரி, உன் முன்னால நான் யாரையும் அடிக்க மாட்டேன். சிங்க சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு, நம்ம சிங்க சரக்கு நல்ல சரக்கு. என்னச்சுரா, அந்த பொண்ணு வீட்டுல யாருமே இல்ல சார். கல்யாண தனிக்கு பிரச்சனை பண்ணிச்சல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கு சார். டேய், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் பையன் எனக்கு வேணும். போங்க, போய் எல்லாரும் போட்டு தள்ளிட்டு வாங்க சார். டேய், வண்டி ஏறா, வாங்கடா. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் இருக்க, வாங்க. அவங்களை விட கூடாது, வாங்கடா. டேய், எல்லா இடத்துல பாருங்க. நீங்க எங்க இருங்க. டேய், அங்க பாரு, அது பாரு, அங்க இருக்கு. ஏய், சாவிய குடு குடு. டேய் பாப்பா, சாவிய லாக்கருக்குள்ள வச்சிருச்சுடா. அது லாக்கர் இல்ல மாமோய், சாவி தொங்க விடுற கொக்கி. அந்த கொக்கில இருந்து சாவிய நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் எடுப்பேன். சரி, ரெண்டு யார் முதல்ல எடுக்கறாங்க பாப்போம். ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்க. அந்த அப்பாவிங்களோட உயிரை காப்பாத்த நீ நினைச்ச, ஆனா இங்க உன் மானத்தை யார் காப்பாத்துவாங்க? சரி, எனக்கு பதில் சொல்லு, இப்ப நீ என்ன பண்ண போற? ஃபைட்டிங்னா உனக்கு பிடிக்காது, ஆனா உன்னை நான் காப்பாத்தியே ஆகணும். இப்ப என்ன செய்யறது? சண்டை போடுறதா உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? அநியாயம் பண்றத பாத்துட்டு சும்மா போறதுக்கு என்னால முடியாது. இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லு.
அருவா புடிக்கிறவன் வெட்டதா செய்யணும். நாட்டியம் எல்லாம் ஆடக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. இப்போ அது நீ ஒத்துக்கிறியா? முட்டை வர மாடு கிட்ட வேதம் ஓத கூடாது, வெட்டி கூறு போடணும், அதான் கரெக்ட். ஃபைட்டிங் பண்றதுக்கு இப்போ அது பர்மிஷன் கொடுக்கறியா? ஃபைட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தனை கூட காணோம். ஃபைட்டிங்கே முடிஞ்சு போச்சா? சாரி, அடிச்சு போட்டேன்.